அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அமெரிக்கன் எம்பசியால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வர டூரிஸ்ட்டுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு, நீங்கள் இலங்கைக்கு டூரிஸ்டாக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய கொண்டு போங்க. எமர்ஜென்சியாக தேவைப்படுற பொருட்களையும் தாண்டி அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகாதார ரீதியான பிரச்சனைகளுக்கான மருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய கொண்டு போங்க. உங்களுடைய பாதுகாப்பு உங்களோட கையில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இருந்தால் நீங்க இலங்கையிலிருந்து நேரடியா தாய்லாந்து இல்லாட்டி சிங்கப்பூருக்கு தான் மேலதிக சிகிச்சைகளுக்காக நீங்க போகணும்னு சொல்லி ஒரு விஷயம் சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இலங்கைக்குள்ள அடுத்ததாக உருவாக போகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த மருந்து பொருள் தட்டுப்பாடு தான் ஏற்பட போகுது. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இலங்கை ஒவ்வொருவரிடமும் வெளிநாடுகளிலிருந்து 85% மருந்து பொருட்களை, இலங்கைக்குள்ள தேவைப்படுற 85% மருந்து பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து தான் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்படுது. 2021 மட்டும் இலங்கைக்குள்ள மருந்து பொருள் இறக்குமதிக்காக 815 மில்லியன் US டாலர்ஸ் செலவிடப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள முழுக்க முழுக்க வெளிநாடுகளை நம்பித்தான் மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு. இப்போ இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த டாலர் பற்றாக்குறையாலையும் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியாலையும் இலங்கைக்குள்ள இப்போ ஒரு 1-2 வருடமா எந்த விதமான இறக்குமதிகளுமே நடக்கல. மருந்து பொருள் இறக்குமதின்றது வந்து மிக மிக குறைவாக கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே இலங்கையினுடைய சுகாதார திணைக்களத்தால் ஸ்டாக்ல இருந்த சேமிக்கப்பட்டிருந்த மருந்துகள் கூட இப்போ சரியான முறையில் விநியோகிக்கப்படாமல் ஸ்டோக்கில் கூட அந்தளவுக்கு தேவையான மருந்துகள் இல்லையன்னு சொல்லி புதுவிதமான ஒரு விஷயமும் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இலங்கையினுடைய பெரும்பாலான வைத்தியசாலைகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற மருந்துகள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்கள் கொடுக்குற நன்கொடை மூலமாக தான் இலங்கைக்குள்ள மருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கதாக சொல்லப்படுது. இலங்கையினுடைய அரசாங்கத்தால் மருந்து பொருட்கள் இறக்குறதுக்கு எந்த விதமான பணமும் இல்லாததால் மருந்து பொருள் இறக்குமதின்றது வந்து மிக மிக குறைவடைந்தே தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் இலங்கைக்குள்ள இதய நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருந்துகள் இல்லை, சத்திரை சிகிச்சை செய்கிறதுக்கான எந்த விதமான உபகரணங்களுமே இல்லை. இந்த உபகரணங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டு சத்திரை சிகிச்சைக்காக ஒரு நோயாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேட் கூட தள்ளி போடப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. அதே மாதிரி புற்றுநோய்க்கு தேவையான எந்த விதமான மருந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகள் கூட இலங்கைக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு ஷோர்டேஜாக இருக்குது, சரியான அளவில் குறைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தினாலேயே வெளிநாடுகளிலிருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இது இலங்கையினுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக போகுது. ஏற்கனவே இலங்கைக்குள்ள 30,000 மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடான குழந்தைகளாக உருவாகி கொண்டிருக்கிறதா ஒரு ஷோக்கிங்கான ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது, இந்த மருந்து பொருள் பற்றாக்குறைன்றது வந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் மருந்து பொருள் பற்றாக்குறையால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நோயாளர்களுக்கு அந்த நோய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்து இல்லாததால் மாற்று மருந்துகள் தான் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கதாக சொல்லப்படுது. உதாரணமாக கொழும்பு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவர்களுக்கு தேவையான மாற்று மருந்து, இப்போ ஒரு காய்ச்சலுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கப்படணும்னு சொன்னால் அந்த மருந்து இல்லாததால் சாதாரணமாக ஒரு பெனடோல் மட்டும் கொடுக்கப்பட்டு அனுபவப்படுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிசீட் எழுதி கொடுக்கப்பட்டு நீங்கள் போய் ப்ரைவேட்டாக மருந்துடுங்கன்னு சொல்லி ப்ரைவேட்டில் தான் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் ஒரு சில இடங்கள்லையும் ரிசீட் எழுதி கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்குள்ளேருந்து வெளியேற வைத்தியர்களினுடைய எண்ணிக்கையும் இப்போ அதிகரிச்சிருக்குது. இலங்கையில் வந்து கடந்த 1-2 வருடங்களாக இலங்கையை விட்டு வெளியேறிய மொத்த வைத்தியர்களினுடைய எண்ணிக்கை 500 வைத்தியர்கள் இலங்கையை விட்டு வெளியே போயிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இலங்கைக்குள்ளே புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு தானே, 60 வயதுக்கு மேலே அரச ஊழியர்கள் வந்து ஓய்வூதியம் பெற்றோனும், அவர்கள் வந்து ஓய்வு பெற்றோனும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு தானே. அந்த 60 வயது சட்டம் வந்து வைத்தியர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. அப்படி வழங்கப்பட்டிருக்கதால 800 வைத்தியர்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் வந்து ஓய்வு பெற்று நாட்டை விட்டு வெளியேறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த 60 வயது ஓய்வு பெற வேண்டுமென்ற அந்த வயதில் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து அது வந்து தள்ளுபடி செய்திருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து டாக்டர்ஸுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காகவே வச்சிருக்கலாம். இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு யோசிக்காமல் செய்த ஒரு நடவடிக்கையாக தான் இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் அனுபவம் வாய்ந்த எத்தனையோ டாக்டர்ஸ் இருந்து கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் கூட இந்த 60 வயசுன்ற வயதில் குறிக்கப்பட்டிருக்கிறதால அவர்களும் நாட்டை விட்டு வெளியேறுற ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் இப்போ இலங்கைக்குள்ளே உருவாகி போய் கொண்டிருக்குது. இந்த சுகாதார பிரச்சனையோட தொடர்புப்பட்ட இன்னொரு விஷயமும் ஒரு நியூஸும் வழியாக இருந்தது. இலங்கையினுடைய போலீஸாரிட்ட குதிரைப்படை பிரிவு ஒரு படைப்பிரிவு இருக்குது தானே, அந்த குதிரைப்படை பிரிவில் இருக்கிற
குதிரைகள் இப்போ வரைக்கும் போசாக்கு குறைபாடால் வெளிநாடுகளிலிருந்து தான் அந்த குதிரைகளுக்கான தீவனங்கள் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுறது. அந்த உணவுகள் வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தான் அந்த குதிரைகளுக்கு வழங்கப்படுறது. அந்த தீவனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த குதிரைகளுக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்காததால் இதுவரைக்கும் 6 குதிரைகள் உயிரிழந்திருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மிருகங்களுக்கே அந்த நிலைமைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், மனிதர்களுக்கு இலங்கைக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சுகாதார ரீதியான பிரச்சனை வந்து உருவாகும்ன்றதை வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ எங்களுடைய பாதுகாப்பு எங்களோட கையில் தான் இருக்குது. இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணுச்சா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் vkkarikalaninofficial சர்ச் பண்ணிங்கடா இந்த அக்கௌண்ட் வரும். இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.